ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு நவம்பர் 6 அன்றைக்கி பர்த்டே போச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் அம்மாவுக்கு வருஷம் கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். எப்போவுமே வந்து கிஃப்ட்டு கொடுப்போம். ஸோ இந்த தடவை ஃபோன் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அது கையில் கொடுத்தா நல்லா இருக்காது, இந்த மாதிரி கேக்குள்ளே வச்சு கொடுத்தா அவங்க சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமால அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, கேக்கில் இந்த மாதிரி ஃபோன் வைப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எங்கள் அம்மாவுக்கு வந்து 62வது பர்த்டே. ஸோ வருஷம் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்கள்லாம் சேர்ந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐம்பொன்னான வளையல், கம்மல் அதெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களோட சேவிங்ஸ்லாம் அவங்களே போய் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கி கொடுத்தாங்க. பேரம்பத்திங்க அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் என் பொண்ணு வந்து எங்கள் அம்மாவுக்காக வந்து அவன் மனசில் நினச்சதை வந்து அவள் எழுதியிருக்கா. அது என்னன்றத அவளும் என்னோடய அக்கா பொண்ணு வந்து சேர்ந்து படித்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்றதை நீங்களே வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். சொன்னாலோ பாட்டி பற்றி அதெல்லாம் வந்து நான் அப்படியே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். சரி, தமிழில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டாக்க அப்புறம் சொல்கிறேன். பாட்டி இஸ் த பெஸ்ட். தமிழ்ல சொல்லு, நீ தமிழ்ல சொல்லு. அவங்க தான் பெஸ்டா, அப்புறம் அவங்க தான் குயின். அப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டெய்லரா, அதுக்கு நிறைய அழகா ட்ரெஸ் எல்லாம் தச்சுக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க தான் சூப்பர் ஹீரோவா. அப்புறமா வந்து அவங்க சூப்பரா சமைப்பாங்களா, அவங்க எங்க எல்லாரையும் நல்லா பாத்துப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ஏதாவது வாங்கி குடுக்கறேன்னு சொன்னா காசு இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து எனக்கு வாங்கி குடுத்துருவாங்க. அப்படியா? அந்த பத்த மட்டும் பாக்க கூடாது நீங்க.